ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி சமையல். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெசிபி போடலை, நம்ம வீட்டிலே எப்படி குழம்பு மிளகாய்த்தூள் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன். போய் வரமிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கிறதுக்கு வீட்டிலே தயார் பண்ணிங்கன்னா எவ்வளோ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அதுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன், சொல்கிறேன். ஒரு கிலோ வரமிளகாய் எடுத்துக்கோங்க, இதை நல்லா காய வச்சுக்கோங்க. இது வந்து வரமிளகாத்தூள், தனி வரமிளகாய்த்தூளுக்கு. இது வந்து குழம்பு தூளுக்கு. இப்போ நான் வந்து ஒரு கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அந்த ஒரு கிலோ மல்லிக்கு வந்து 100 சீரகம், 100 மிளகு இது தாங்க எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, வேறு இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த அரிசி, கடலைப்பருப்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு கசமுசன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து எந்த குழம்புக்கு வேணாலும் வச்சுக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, புளிக்குழம்பு, எல்லா குழம்புக்கும் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இப்போ வந்து வரமிளகாயை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க. மல்லியும் நல்லா காய வச்சு எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க, வேறு எந்த வேலையும் இல்லை. மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புத்தூள் தயாராகிடுச்சு, வரமிளகாத்தூள் தனி வரமிளகாத்தூள் தயாராகிடுச்சுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.